வெல்கம் டு அரேஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நண்டு குழம்பு. இது நம்ம சாப்பிட்றதுனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் கண் பார்வையும் கூடும். இதுக்கு தேவையான பொருட்கள் நண்டு, கடுகு, உளுந்து, வத்தல், சீரகம், மஞ்சள்தூள், வத்தல் தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, தக்காளி, வெங்காயம், இருவே தேங்காய், புளி, முருங்கை இலை, உப்பு, எண்ணெய். இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கிறது பார் நண்டு. இப்போது நம்மளுக்கு நண்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். புளியை இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சீரகம், தேங்காய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி குழம்பு பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காஞ்ச உடனே மஞ்சத்தூள், வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். அது நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எதுக்கு முதலே எண்ணெய் கூட வத்தல் தூள் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் குழம்பு ரெட்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, முருங்கை இலை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காவை எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்னேன்ல, நம்ம எண்ணெய் கூட வத்தல் தூள் ஆட் பண்ணினாலே ரெட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ளே நண்டு ஆட் பண்ணுவோம். நம்ம நண்டை நல்லா வேக வைக்கணும். நண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்போம். தாளித்தா குழம்பு நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே உளுந்தும் கடுகும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிள்ளை, வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வத்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ அதை நம்ம குழம்புல ஆட் பண்ணலாம். வாவ், இப்போ நம்மளாடி எம்மி நண்டு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.